வெல்கம் பேக் டு கீத்து கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கீமா. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். எக் கீமா செய்யறதுக்காக எக் எடுத்துக்கலாம், அது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன், அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேக வச்சு தோல் நீக்கிடலாம், அதை கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எக் கீமா செய்யறதுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம், அது ஹீட் ஆனதோ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொறிஞ்சதை பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 கப் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ண தக்காளி 2 கப் சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காய தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்ச எக்கு சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். சுட சுட எக் கீமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, சூடான ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கீத்து கிச்சன். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.